பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது சார்? உன்னோட போட்டோ நேத்து அப்புறமா காமிக்கிறேன்னு சொன்னியலே, அதுவா? அதேதான். இந்தா பிரிச்சு பாரு. அழகா தான் இருக்குது சார். உள்ள பிரிச்சு பாரு, இன்னும் அழகா இருக்கும். ஐயோ சார், நானா இது? இம்புட்ட அழகா இருக்கிறேனே, என் கண்ணையே என்னால நம்ப முடியல சார். ஆத்தி, எங்க ஒரு போட்டோல சோளக்கொள்ள பொம்மை மாதிரில இருந்த, இதுல என்ன சினிமா நடிகை ஆட்டமா? இம்புட்ட அழகா இருக்கிற. ஏ சார், நேத்து தானே போட்டோ புடிச்சிய, அதுக்குள்ள கழுவி எடுத்துட்டு வந்துட்டீங்களே, எப்படி சார்? கழுவறதா? அப்படின்னா? எனக்கும் தெரியாது சார், எங்க ஊர்ல எல்லாம் போட்டோ எடுத்தா கழுவி வர ரொம்ப நாள் ஆகும் சொல்லுவாங்க. தீபாவளிக்கு போட்டோ எடுத்தா பொங்கலுக்கு தான் கொடுப்பாங்க, அதேன் கேட்டேன். இப்பலாம் அப்படி இல்ல, உடனே கிடைச்சிரும். உங்களுக்கு எப்படி சார் இம்புட்டு அழகா போட்டோ எடுக்க வருது? நான் எப்பவும் போலதான் கிளிக் பண்ண. நீ அழகா இருக்கிறதால போட்டோவும் அழகா இருக்கு. உன் மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அழக வெளியே கொண்டு வர முடியுமே தவிர, இல்லாத உன்னை யாராலையும் உருவாக்க முடியாது. நீ உண்மையாவே அவ்வளவு அழகானந்தே. போங்க சார், கிண்டல் பண்ணாதீய. கிண்டலா? ஆனந்தி, யூ ஆர் அன் ஏஞ்சல். என்ன சார்? ஒண்ணுல்ல சார், எனக்கு வேலை இருக்குது, நான் போட்டுமா? சரி போ. நல்லா இருக்குது, இதை எங்கேயாச்சும் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஐயோ அண்ணே, விசிற வெட்டும் போது கவனமா வெட்டுங்கண்ணே, துணிய வெட்டுறீங்க பாருங்க. எல்லாம் வெளிநாட்டுக்கு போற துணினே, இப்படி வெட்டினா எப்படின்னே? எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நீ ஒன்னு சொல்லி தர வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒழுங்கா செஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? துணிய வெட்டுறதுனாலதே கேக்குறேன். இதெல்லாம் கேட்க நீ யாரு? சூப்பர்வைசரா இல்ல ப்ரொடக்ஷன் ஹெட்டா? கூட்டி பேருக்கிற பொண்ணு தானே நீ? அண்ணே, உங்க பேச்சு சரியில்லைண்ணே. தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிட்டா அப்படிதான் பேசுவேன். இங்க என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல சார். நீங்க பேசுறத நான் கவனிச்சுதான் வந்தேன், என்ன பிரச்சனைன்னு சொல்ல. ஆனந்தி, இந்த அண்ணே விசிற ஒழுங்கா வெட்டாம துணிய வெட்டுறாரு, பார்த்து கவனமா வெட்டுங்கனே சொன்னேன், அதுக்கு அண்ணன் கோவப்படுறாரு. சார் இல்ல சார், நான் சரியா தான் சார் வெட்டிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு தப்பா பார்த்துட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கு சார். அப்படியா? அப்ப அந்த பீஸ காட்டு. நான் கரெக்டா தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். குடுன்னு சொன்ன.
ஒழுங்கா தான் வெட்டுறேன்னு சொன்ன, என்ன அது? ஒழுங்கா வேலை செய்ய தெரியல, இதுல தப்பு கண்டுபிடிக்கிறவங்க கிட்ட கோவம் வேற வருதா உனக்கு? இல்ல சார், நான் வேலைக்கு புதுசு, இன்னைக்குதான் சேர்ந்தேன். அந்த பொண்ணு டக்குன்னு ஒழுங்கா கட் பண்ணுங்கன்னு சொன்னதும் வேலை செய்ய தெரியலன்னு நினைச்சிருவாங்களோன்னு டென்ஷன்ல பேசிட்டேன் சார். இனிமே ஒழுங்கா வேலை பாக்குறேன் சார். புதுசா? என்னடா, எல்லாரும் வேலையை வட்டி ஏதோ கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? தெரியலடா மாப்பிள, மகேஷ் சார் வேற வந்திருக்காரு. இன்னைக்குதான் வேலைக்கே வந்திருக்கேன், எனக்கு தெரியாது சார்.